ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் அன்பாள் நினைவும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்பாளியை வச்சு எப்படி ஐஸ் க்யூப் செஞ்சு ஃபேஸ் க்யூ யூஸ் பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம் பப்பாளியில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பப்பாளி ஃபேஸில் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் சேனல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் பப்பாளியை வந்து எப்படி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம் இதை வந்து பயன் பேஸ்ட்டாக அரைச்சு அதை வந்து நம்ம வந்து ஐஸ் ட்ரேயில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம் இது வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஆயிரும் இதை வந்து நம்ம வந்து டெய்லியுமே வந்து ஃபேஸில் மசாஜ் பண்ணலாம் நல்லா டெய்லியுமே வந்து பப்பாளி வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு போட முடியாது அதனால் நம்ம வந்து இது மாதிரி ஐஸ் க்யூப்ஸில் ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன் வீக் வரைக்குமே கெடாமல் இருக்கும் நம்ம வந்து ஃபேஸ்க்கு நான் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஐஸ் கட்டி அப்படியே யூஸ் பண்ண பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேசரில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வச்சா அது வந்து நல்லா மெல்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஐஸ் கட்டியாகவும் யூஸ் பண்ணலாம் நம்ம ஐஸ் கட்டி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறப்ப வந்து ஃபேஸில் ந நல்லா க்ளோ கொடுக்கும் நல்லாவே ரிசல்ட் தெரியும் ஃபேஸ்க்கு நார்மலாகவே நம்ம ஹஸ் க்யூப்ஸை மசாஜ் பண்ணுறப்ப வந்து ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பழம் நமக்கு எல்லா சீசன்லையுமே கிடைக்கக்கூடிய ஃப்ரூட் தான் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதை வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் வச்சு எடுத்தாச்சு ஐஸ் க்யூப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம ஃபேஸில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இனி ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் அன்டில் தீன் பாய்